ஸோ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த சாப்டரில் வந்து நம்ம ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ்னால் வந்து அந்த ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ப்ளஸ் டிவைட் பைலாம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுவும் நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான், பட் ப்ரோக்ராமெடிக்கலாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லைன் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் டென்த் லைன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டென்த் லைன் வந்து நமக்கு இப்போ என்ன ரிசல்ட் கொடுக்கும், ஸோ 3 + 5 வந்து நமக்கு 8 அண்ட் 8 × 2 வந்து நமக்கு 16 கொடுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துடலாமா. ஸோ இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணுறேன், அது என்னென்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா நான் சொல்கிறேன். 13 தான் வருது. ஸோ ஏன் 13 வருது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரிசிடென்ஸ் இதுதான் ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிசிடென்ஸ்னால் இந்த எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும் போது எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டூ வந்து அதிக வெயிட்டேஜ் ப்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இந்த ஆர்டர் வந்து அதிகமான ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணும் நமக்கு மேக்ஸ்லேயும். அப்படி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை இன்டூ பண்ணுறப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 5 × 2 தான் ஃபஸ்ட்டு இந்த லைனில் எக்ஸிக்யூட் வந்து கன்சிடர் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 5 × 2 10 + 3 13 இதுதான் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ இதை லைக் அதுக்காக தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்சி புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்சியில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து லைக் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ வந்து இந்த ப்ராக்கெட்ஸுக்கு தான் வந்து அதிகமான ப்ரெசிடென்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம நேவம் வச்சுக்கணும் லிட்டில் பிட். இதை வந்து பண்ண பண்ண நமக்கு தவணை நேவம் இருக்கும், பட் வந்து இந்த ப்ராக்கெட்ஸுக்கு தான் ப்ரெசிடென்ஸ் இருக்கிறதுல அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் எடுத்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது ஆப்ரேட்டர்ஸ் இல்லையா. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து அதுக்கடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவைடு அண்டு மாடுலஸ். இந்த மூணுமே சேம் ப்ரெசிடென்ஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ளஸ் கன்சிடர் ஆகும். ப்ளஸ்ஸு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து இந்த ஆர்டரில் வந்து கீழே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். இங்கே என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 5 × 2 மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நமக்கு அடிஷன் ஆகுது. ஸோ அதுதான் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கன்சிடர் ஆகும், அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கன்சிடர் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளஸ் அடிஷன் சப்ராக்ஷன் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்துடலாம். இப்போ எனக்கு வந்து ரிசல்ட் வேறு மாதிரி வரணும். பாருங்கள், 5 + 3 ஃபஸ்ட்டு வரணும் எனக்கு. 5 + 3 கூட 2 × 2 பண்ணு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு தெளிவாக சொல்லணும். அப்போ தான் வந்து ஏன்னா ப்ராக்கெட்டு தானே அதிக ப்ரெசிடென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் எப்பயுமே. ஏன்னா நம்ம இதில் பார்த்தோம் ப்ராக்கெட்டுக்கு தான் அதிகமான லைக் அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸில் டாப்பில் இருக்கனால ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ரிசல்ட் என்ன வரும் நமக்கு, 16 வரும். ஸோ ஏன்னா 5 + 3 8 × 2 அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது முடிஞ்சிடும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். ஸோ திருப்பி நம்ம பார்க்கணும்னா வந்து இப்போ திருப்பி உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணால் நம்ம வந்து இப்படி போட்டு செக் பண்ணலாம் என்ன என்ன ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதை கெஸ் பண்ணுங்கள் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத. ஸோ என்ன ரிசல்ட் வரும் கெஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 × 10 எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறமா வந்து நமக்கு லைக் 10 + 3 13 இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ராக்கெட்டுக்குள்ளே எது வந்து ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ்னு பார்க்கணும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே எது ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸு, மல்டிப்ளிகேஷன், அப்புறம் தான் அடிஷன். ஸோ ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நம்ம வெளியில் வந்துடுவோம். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ப்ரிசிடென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது நம்ம பண்ண நமக்கு ஏன் வந்துடும், ஆனால் பேசிக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதில். ஸோ 26 வந்து ரிசல்ட் வரும்.